conversion of time. So time எப்படி convert பண்றது? Calculation of time to the lowest nearest seconds is very essential in some situations like launching rocket, running, race, arrival and departure. So நிறைய இடத்துல வந்து time வந்து ரொம்ப சரியான அளவில் ரொம்ப அக்யூரட்டாக தேவைப்படுது. அதனால அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ வி நீட் டு நோ த கன்வர்ஷன் ஆஃப் டைம். ஸோ எப்படி வந்து டைமை கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது செகண்ட்ஸ்லேருந்து ஹவர்ஸ்லேருந்து எப்படி உங்களுக்கு வந்து கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வர்ஷன், மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் கன்வர்ஷன், அந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் பார்த்தோமோ அது வந்து சேம் லென்த்துக்கும் சரி, அதாவது லிட்டர்ஸ்லையும் சரி மீட்டர்ஸ்லையும் சரி கிராம்ஸ்லையும் சரி சேம் கன்வர்ஷனாக இருந்தது. ஆனால் இதில் வந்து டிஃபர் ஆக போகுது, டைம் மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆக போகுது, அதுக்கும் இதுக்கும் மேட்சே கிடையாது. எப்படி வந்து கிலோகிராமுக்கு அடுத்தது வந்து ஹெக்டாகிராம் அந்த மாதிரி வருதோ, டெக்காகிராம், அதுக்கப்புறம் கிராம், அப்புறம் டெசிகிராம், சென்டிகிராம், அப்புறம் மில்லிகிராம், இந்த மாதிரி வருதோ அதே மாதிரி தான் மூணுத்துக்குமே ஃபாலோ ஆச்சு. ஆனால் டைம் மட்டும் டிஃபர் ஆக போகுது. எப்படின்னா செகண்ட்க்கு அப்புறம் மினிட் வரப்போகுது, மினிட்க்கு அப்புறம் ஹவர் வரப்போகுது, ஹவருக்கு அப்புறம் டே வரப்போகுது, டேக்கு அப்புறம் வீக் வரப்போகுது, வீக்கு அப்புறம் மந்த் வரப்போகுது, மந்த்க்கு அப்புறம் இயர் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்க போது இதோட கன்வர்ஷன் மட்டும், டைமோட கன்வர்ஷன் மட்டும் சுத்தமாக எதோடையுமே மேட்ச் ஆகுது, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை மினிட் ஆக்கணும் அப்படின்னா இன்டு 60 பண்ணனா உனக்கு மினிட் கிடைச்சிடும். அதுவே மினிட் டிவைடட் பை 60 பண்ணனா மினிட் கிடைச்சிடும். மினிட் கொடுத்துட்டாங்க, அதையே ஹவராக கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 60 பண்ணால் ஹவர் கிடைச்சிடும். ஹவர் கொடுத்துட்டாங்க, அதையே டேவாக கன்வெர்ட் பண்ணணும், டிவைடட் பை 24 பண்ணால் டேவாக கன்வெர்ட் ஆகிடும். அதுவே டே கொடுத்துட்டாங்க, இப்போ ஹவர் கிடைக்கணும் அப்படின்னா இன்டு 24 பண்ணும். ஹவர் கொடுத்துட்டாங்க, மினிட் வேணும் அப்படின்னா இன்டு 60 பண்ணும். மினிட் கொடுத்துட்டாங்க, செகண்ட் வேணும் அப்படின்னா இன்டு 60 பண்ணும். இப்போ செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, டே வேணும்னா என்ன பண்ணுவீங்க, 60 × 60 × 24 பண்ணும். செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹவர் வேணும் அப்படின்னா என்ன பண்ண போறீங்க, 60 × 60 ரெண்டு வாட்டி பண்ணணும். அந்த மாதிரி ஓகேவா? இதுதான் கன்வர்ஷன் ஆஃப் டைம். இது தெரிஞ்சுட்டா நம்ம டைம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியா போட்டுடலாம்.